சர்வதேச மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்சர்ஸ் வருடாந்திர கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். சுகாதாரம் மற்றும் வளர்ச்சியில் இருக்கும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்வதற்காக சர்வதேச அளவிலான நட்புறவை கிராண்ட் சேலஞ்சர்ஸ் வருடாந்திர கூட்டம் ஏற்படுத்தியுள்ளது. கொள்கைகளை வகுப்பவர்கள் மற்றும் அறிவியல் துறையின் வல்லுநர்களை ஒன்று திரட்டி இன்று முதல் 21ஆம் தேதி வரை கிராண்ட் சேலஞ்சர்ஸ் வருடாந்திர கூட்டம் மெய்நிகர் முறையில் நடக்கவுள்ளது. உலகத்திற்காக இந்தியா என்னும் சிந்தனையுடன் சர்வதேச சுகாதார பிரச்சினைகள் குறிப்பாக COVID-19 மீது சிறப்பு கவனம் செலுத்த ஆழமான அறிவியல் கூட்டணிகளை இந்த கூட்டம் வலியுறுத்தும். உலகத் தலைவர்கள், புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கொரோனாவுக்கு பிந்தைய உலகத்தில் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதற்கும் கொரோனா தொற்று சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேவைப்படும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்து விவாதிப்பார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் 1600 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், உயிரி தொழில்நுட்பத்துறை, அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழு மற்றும் நிதி ஆயோக் ஆகியவை கிராண்ட் சேலஞ்சஸ் கனடா சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க முகமை மற்றும் வெல்கம் ஆகியவற்றோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றன. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகிறார். பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் துணைத் தலைவர் பில் கேட்ஸும் இதில் உரையாற்றுகிறார். மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை மற்றும் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து கிராண்ட் சேலஞ்சஸ் இந்தியாவை 2012 தொடங்கின. சுகாதாரம், வேளாண்மை, ஊட்டச்சத்து, தாய்சேய் நலம், தொற்று நோய்கள் உள்ளிட்ட துறைகளில் கிராண்ட் சேலஞ்சஸ் இந்தியா பணியாற்றுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.